ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லீகலாக நடக்கிற இல்லீகல் பிஸ்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது சட்டப்படி நடக்கும் சட்டவிரோத தொழில்கள். ஓகேங்களா, சட்டப்படி அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் இவங்க அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபுட் பாண்டா, இந்த டெலிவரி வேலைலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஸ்னஸ்க்கு போகும். இங்கே மோஸ்ட்லி கார் டாக்ஸிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. சமீபத்தில் கூட ஜூம் காரை கூட கிளைம் பண்ணாங்க. அதாவது ஒயிட் போர்டில் இருக்கிற வண்டியை வந்து சர்வீஸ் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது லீகலாக. ஓகேங்களா, ஒரு பொருளையோ இல்லை ஒரு விஷய பர்சனையோ டிரான்ஸ்போர்ட் பண்ண காசு வாங்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லோ போர்டாக இருக்கணும், எல்லோவில் பிளாக் வேர்ட் இருக்கணும், அதுதான் லீகல் பிஸ்னஸ். ஓகேங்களா, உதாரணத்துக்கு இந்த கம்பெனி பாருங்கள், இவங்க வந்து நொய்டாவில் இருக்காங்க. இவங்களோட போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ போர்டில் இருக்கும். ஓகே, இது மாதிரி எல்லோ போர்டில் நீங்கள் டூ வீலர் தமிழ்நாட்டில் இதையும் மோஸ்ட்லி பார்த்துக்க முடியாது, நார்த் இந்தியாவில் பார்க்கலாம். ஓகே, ஆனால் இதுதான் லீகலாக பண்ணுற பிஸ்னஸ். லீகலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை செல்லும், இல்லைன்னா இந்த பிஸ்னஸ்லாம் எப்போ வேணும்னாலும் இப்போ ப்ராப்ளம் வரும். ஸோ எல்லோ போர்டு இருந்தால் மட்டும்தான் டூ வீலர் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஜொமேட்டோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க யாருமே வந்து எல்லோ போர்டு வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒயிட் போர்டில் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோ போர்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வர வேண்டியது இருக்கும் ஃப்யூச்சரில். இது இப்போதைக்கே சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்க சட்டவிரோத தொழிலில் இதுவும் ஒன்று. அடுத்தது நான் ரம்மி சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ரம்மி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சூடாட்டம், லாட்டரி சீட்டு, பந்தயம் கட்டி வைக்கிறது, மங்காத்தாலாம் விளையாடுவோம் இல்லைங்களா, அப்போ போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணும். இப்போ இது ஆன்லைனில் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரியோட விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆர்பிஐ மூலியமாக வயர் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சட்டவிரோத தொழில் தான், ஆனால் இன்றைக்கி இது மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது நான் ரம்மி சர்க்கிள் .com மட்டும் சொல்லியிருக்கேன், இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இந்தியாவிலேயே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவும் பியூர் இல்லீகல் பிஸ்னஸ் தான் சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது. மூணாவது கிரிப்டோ கரன்சி. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லிட்டு, சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்க இன்னொரு பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. நாலாவது ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, மேட்ச்சு ஆன்லைனில் மேட்ச்சு. இது வந்து பெட்டு, ஆக்சுவலாக மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரிலேட்டட் தான் இது. மேட்ச் மேலே பெட்டு கட்டுறது, கோஐபி கூட பார்த்தீங்கன்னா இவங்க மேட்ச் ஸ்கோர் அடித்தா நான் உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறேன், இவ்வளோ கூப்பன் கோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே சூதாட்டம் தான், கேம்பிளிங் தான், அதுவும் இல்லீகல் தான். ஓகேங்களா, சட்டப்படி அது எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை பஸ், சென்னை பஸ்ன்னு இல்லை, மோஸ்ட்லி நிறைய கவர்மெண்ட் பஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த பஸ் எதுவுமே இன்சூர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் காப்பி கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது, டெஃபினட்டாக இருக்காது. இத்தனை பஸ்ஸுக்கும் ஒரே ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை எத்தனை கம்பெனியில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் இந்த பஸ்ஸுக்கு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மேலே ஏதாவது வண்டி இடித்தாங்க அப்படின்னா இவங்களே ப்ரைவேட்டாக பே பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர, இன்சூரன்ஸ் கிளைம் இவங்களுக்கு பண்ண முடியாது, நமக்கும் கிடைக்காது. அந்த ப்ராப்ளம் எம்டிசி பஸ்ஸில் உண்டு. எம்டிசின்னு இல்லை, தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா பஸ்ஸுமே எனக்கு தெரிஞ்சு இவங்க யாருமே இன்சூரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணலை. இது சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்க இல்லீகல் பிஸ்னஸ். ஓகேங்களா, அரசாங்கம் செய்கிற இல்லீகல் பிஸ்னஸ். நான் சொல்கிறது பிஸ்னஸ் ஓகேங்களா, இதில் இல்லீகலாக நடக்கிற தனிப்பட்ட மனிதர்கள் செய்கிற விஷயங்கள்னு சொல்லி தனியாக போகணுன்னா இன்னும் நிறையா இருக்குது. அட்வொகேட் பக்கம் போகணுன்னா தனியாக இருக்குது, ஸ்கூல்ஸ் பக்கம் போகணுன்னா தனியாக இருக்குது, பிரின்ஸிபால்ஸ், ஃபேக்கல்டிஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃபு, போலீஸு, அவங்கெல்லாம் தனியாக இருக்குது. நான் சொல்கிற பிஸ்னஸில் மட்டும் ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் இல்லீகலாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் சில தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். Thank you guys. Bye.